அவர் ஒரு எவர்கிரீனா இடம் பிடிச்ச ஒரு ஆக்டர் தான். அதாவது ஒரு ஆக்டர் பிளஸ் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லும் போது எல்லா திறமையும் வந்து பல்கலை வித்தகர் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் அடக்கி வச்சிருக்காரு உள்ள. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்னை 28 ராக்கர்ஸ் ரகு டூ தீரா காதல் கௌதம் அப்படின்னு எல்லாரும் மனசுல ஒரு இம்பாக்ட் நிறைய கூடிய அளவுக்கு இந்த இந்த கதையில வந்து ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஆனா ஒரு 2013 ராஜாராணிக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு லவ் ஸ்டோரி நீங்க வந்து பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துல ரொம்ப மெச்சோர்டா ரொம்ப காமா ரொம்ப அழகா வந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ பிளீஸ் ஷேர் யூ வாட்ஸ் வித் அஸ் சார். வணக்கம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலி வந்து ப்ரொடியூசர் சுபாஷ்கரன் சார் லைக்கா மூவி அண்டு தமிழ் குமரன் சார், ஸோ இந்த பேனரில் வந்து ஒரு படம் பண்ணோன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கொஞ்சம் ஆசையாக இருந்தது, அது நிறைவேறிச்சு. ஸோ அதுக்கு டைரக்டர் அண்ட் ஐஷு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இந்த கதை ஃபஸ்ட்டு கேட்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி டவுட்டாக இருந்தது எனக்கு இது, ஏன்னா கதையாக கேட்க ரொம்ப நல்லாயிருக்கு பட் நம்ம பண்ணால் ஓகேவா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன இதுக்கு இது நான் வந்து இந்த கதை மேலே இருக்கிற நம்பிக்கை விட டைரக்டர் மேலே தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கை. ஏன்னா அதே கண்கள் படம் பார்த்துட்டு நான் ஒரு 3-4 times பார்த்தேன் அந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. எவ்ரி டைம் அந்த படம் முடியும் போது சிவதோட கிளைமேக்ஸ் ஃபைட்டோட முடியும். ஸோ எவ்ரி டைம் படம் பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரி நல்ல கதை நல்ல டைரக்டர் நம்ம பக்கம் வர மாட்டாங்க அப்படின்றது இருக்கும். பட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன் அவரோட டைரக்ஷனில் ஒரு படமாச்சு நடிக்கணும் அப்படின்ட்டு, அது இந்த படத்தில் நிறைவேறிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் படத்தில் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும்னாங்க, நான் ஒரு 1-2 வயசு அப்படின்னு எதிர்பார்த்தேன், இவ்வளோ பெரிய குழந்தை. அப்புறம் கண்ணாடி போடணும் அப்படின்னாங்க. ஸோ ஒன்று ஒன்றா அப்படியே ஏற்றிட்டே இருந்தார். பட் அது சொன்னது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. இத்தனை நாள் வந்து இவ்வளோ நாள் பண்ண படத்துக்கும் இதுக்குமே ஒரு ஹியூஜ் டிஃப்ரெண்ட் இருந்தது. அந்த கெட்டப் வைஸ், அப்புறம் அந்த ஆக்டிங், டைலாக் டெலிவரி எல்லாமே, அது எல்லாமே கேப்டன் ஆஃப் த ஷிப் எங்கள் டைரக்டர் ரோகிணி தான் பேசுகிறோம் டார்லிங்க்கு. அண்ட் அதே மாதிரி கேமரா ஒர்க்குமே இந்த படத்தில் நம்மளாம் இவ்வளோ அழகாக இருப்போமா அப்படின்னு கொஞ்சம் சில ஷார்ட்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி அழகாக லைட் பண்ணி, அது கொஞ்சம் நம்ம அந்த அந்த ஸ்பாட்டில் ஸ்வெட்டு அந்த கொஞ்சம் டார்க் அந்தளவு டிஐயில் கரெக்ட் பண்ணி எந்த அளவுக்கு அந்த டிங்கரிங் பெயிண்டிங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக பண்ணி ரொம்ப அற்புதமாக காமிச்சிருக்காரு. தேங்க்யூ சார். அண்ட் சித்து மியூசிக் சாங் கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு அவர் ஆக்சுவலி தெரியும், எனக்கு மியூசிக் லைன்னால தெரியும். அந்த சிவப்பு மஞ்சள் பச்சை அந்த படத்தில் ரீரிகார்டிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். இந்த படத்தில் அவர் தான் மியூசிக் அப்படி சொன்னோம்னா எல்லாருமே என்கிட்ட சொன்னது அந்த படம் பார்த்தீங்களா அதில் ரீரிகார்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு. ஸோ ஒரு 6-6 நோட் பண்ணி சொல்கிற அளவுக்கு அவரோட ஒர்க் இருந்திருக்கு. ஸோ அது அந்த அந்த ஒர்க் இந்த படத்தில் இருக்கும். ஸோ அண்ட் எடிட்டர் அண்ட் லிரிக்கிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அற்புதமாக அது சும்மா ஒரு வேலை ஒரு பேமெண்ட் அப்படின்னு பண்ணாமல் எல்லாருமே கொஞ்சம் இந்த கதை அந்த மாதிரி ஒரு கதைன்றதுனால அவங்க லைஃப்பில் கொஞ்சம் அட்டாச் ஆன ஒரு கதைனால எல்லாருமே ரொம்ப நுணுக்கமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோரி நம்ம சார் வந்து அவர் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமே நான் பார்க்குறேன். ஆக்சுவலி ஷூட்டிங்கில் பார்த்தேன் பட் இவ்வளோ க்ளோஸாக பேசுகிற மாதிரி இன்றைக்கி தான் பார்க்குறோம். எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, ஏன்னா இன்றைக்கி வந்து லைக் எப்படின்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நம்ம லைஃப்பில் ஆஃப்டர் கல்யாணத்துக்கு அப்புறமோ இல்லை நம்ம இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற அப்புறம் ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு ஃபோனில் மெசேஜோ இல்லை நேரில் பார்க்கும்போதோ நம்ம தான் அவங்கள காப்பாற்றணும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். பட் அது கடவுள் இருக்கார் அவர் பார்த்துப்பார் அப்படின்றதெல்லாம் இருக்குது. சில இல்லை இல்லை நான் இல்லைன்னா பாவம்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு ஒரு செட்டில் லைஃப்க்கு அப்புறம் ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு ஒரு மீட்டிங் இல்லை அதோட ஒரு க்ளோஸ்னஸ் வந்துருச்சுன்னா அது எவ்வளோ டேமேஜ் ஆகும் அப்படின்றது ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லியிருப்பார். அது அழகாக ரோகின் டாலிங் எடுத்திருக்காரு. அண்டு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி இப்படிப்பட்ட ஒரு கதையில் அது இந்த இப்போ இருக்கிற இந்த ஒரு ஃபாஸ்ட் லைஃப் இன்ஸ்டா ட்விட்டர் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அப்படின்னு ஒரு எங்கேயோ போயிட்டுருக்க ஒரு லைஃப்பில் இப்படி ஒரு கதையை சொல்லி ஆடியன்ஸ்க்கு வந்து சில விஷயத்தை சொல்லணும்னு நினச்ச இந்த ஃபுல் டீமுக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். இதில் என்ன வந்து காஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் விருதி ஆக்சுவலி இப்போ தான் எதுவுமே பேசலை, ஷூட்டிங்கில் வந்து நம்ம டைலாக் மறக்கிற அளவுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. நீ என்ன சாப்பிட்டுச்சு, நீ என்ன பண்ணுச்சு, குழாப்புட்டு தெரியுமா, அந்த மாதிரி இருமா எனக்கே அவர் வந்து இக்கு இன்ச்சுலாம் சொல்ல சொல்லுவார் டைரக்டரு. ஒரு டைலாக் வந்து எப்படி இருக்குன்னா அது என்ன அவர் பேசுகிறாரோ அதே மாதிரி நம்ம பேசணும். லைட்டாக இப்படி லைட்டாக தலையை சாய்ச்சலாக இப்படி நேரம் வைங்க 90 degrees வைங்க அப்படின்னு நான் தான் கேட்டேன். உங்கள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட பேசும்போது நீங்கள் இந்த மாதிரி தான் பேசுனீங்களா, லைட்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு பேசுனீங்களா அப்படின்னு. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அது எல்லாமே. அந்த இடத்துல நானும் அஷ்மும் வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருப்போம். பட் படம் பார்க்கும்போது அதோட டெப்த்து தெரிஞ்சது ஆக்சுவலி. ஏன்னா அந்த ட்ரெயின் சீனில் கூட நான் சொன்னேன் சார், டீ ஆர்டர் பண்ணியிருக்கோம்,
அதுக்கப்புறம் அவர்கிட்ட காசே கொடுக்காம போறமே பரவாயில்லையா அப்படின்னு கேட்டோம். ஐஷு பார்த்தோன்னா அப்படியே கிளம்பி போறமே அப்படின்ட்டு இப்ப நீங்க பார்த்த சீன்ல அது ஆக்சுவலி தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். இப்ப நாங்க தான் ரொம்ப அடம் பிடிச்சோம். ஆக்சுவலி அது படமா அது அவர் காசு கொடுக்கலன்னு கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. நான் அப்படியே பட சீன் பார்க்கும்போது நினைச்சேன் இவர் பேச்சு அப்படியே கேட்டுருக்கணுமா அப்படின்னு. ஸோ ரொம்ப நாலேஜபிள் பர்சன் டைரக்டர் எங்க ரோகின் டார்லிங். ஸோ அவர் இன்னும் வந்து நான் நியூஸ்ல கூட படித்தேன் அடுத்து வந்து அஜித் அண்ணனை வச்சு ஒரு படம் எடுக்க போறாருன்ட்டு. ஸோ ஆல் தி பெஸ்ட் சார். அதுக்கும் அந்த படத்தில் வில்லன் சான்ஸ் வச்சு கொடுங்க ப்ளீஸ். நான் படம் ஷூட்டிங் அப்போ கேட்டுகிட்டே போய் அடுத்த படத்தில் எனக்கு சொல்லுங்கள் அடுத்த படத்தில் சொல்லுங்க இந்த படம் தான் இது முடிச்சாதான் நான் அடுத்த படத்தை பற்றி யோசிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ஏன்னா இப்போ நிறைய டேரக்ட் வந்து அடுத்தடுத்த படத்துங்கள் வந்து ஒர்க் பண்ணும் போதே அது ஒன்று பண்ணுவாங்க. பட் அது தப்பு இல்லை, அது ஒரு இன்னொரு மல்டிபிள் டேலண்ட் தான். பட் சார் வந்து ரோகின் டார்லிங் வந்து இந்த படம் இந்த படத்தை நான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கணும் அப்படின்றது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தார். ஆனால் அதே மாதிரி ரெண்டு ஹீரோயின்ஸ் சிவதா அண்ட் ஐஷு உண்மையிலே பிளஸ்ட். ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னா இப்போ நடிங்க அப்படின்னா நடிக்க வராது. அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதை வாங்கி தான் எனக்கு வந்து அது ரிப்ளேவாக தான் கொடுக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதில் அவங்க ரெண்டு பேருமே பிரில்லியன்ட். ஐஷுவோட ஃபஸ்ட்டு படம், ரொம்ப நாளாகவே ஐஷு கூட வந்து படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க சொன்ன மாதிரி காக்கா முட்டை படத்துலேருந்தே ஒரு தனி ஃபேன் அவங்களுக்கு நான். ஸோ பண்ணணும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த படம் தான் கரெக்டாக அமைஞ்சுது. அண்ட் இது பர்ஃபெக்ட் மூவி. இந்த படத்துக்கு ஐஷு வந்து பர்ஃபெக்ட் மூவி. அண்ட் ஆக்சுவலி இது என்னையே வந்து இந்த படத்துக்கு அவங்க தான் சொன்னாங்க ஃபஸ்ட். அவங்க ரெண்டு பேர் தான் இந்த கதை ஃபிட் ஆகி லாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு யார் பண்ணலான் போது ஐஷு தான் ஐ திங்க் ஜெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அண்ட் படத்தை பற்றி நம்ம சொல்கிறத விட 26th இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் ஷேர் அதெல்லாம் பண்ணிடுங்க. லைக் இட்ஸ் அ ஃபேஸ். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் ஆர்மையில ஆல்ரெடி ரெடி ஆகிட்டாங்க உங்கள் படம் பார்க்கறதுக்கு. எல்லா காமெண்ட்ஸ் கீழேயும் பார்த்தா எஸ் ஜெய் அண்ணா ஃபேன்ஸ் இட் லைக் தான் நாங்கள் நிறைய பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஸோ லாஸ்ட் பட்